வணக்கம். என்எஸ்எஸ் ஐஐடி பாம்பேயின் ஒலியில் தம்மை நான் வரவேற்கின்றேன். இன்றைய நாம் படிக்க போகிறது 9ஆம் வகுப்பு அறிவியலின் இயக்கம், அப்படியென்றால் மோஷன், பாகம் 1. முதலாக நாம் இந்த பாடத்தின் அறிமுகத்தை பற்றி பார்ப்போம். இதில் இங்கு நம்மால் 2 சித்திரங்களை காண இயலும். முதல் சித்திரத்தில் 2 ரயில் வண்டி ஒன்று இன்றொன்றை கடக்கும் போல் நம்மால் காண இயலும். இதில் ஒரு ரயில் வண்டியில் இருக்கும் ஒரு நபர் மற்ற ரயில் வண்டியில் இருக்கும் மற்றொரு நபரை மிக அதிவேகத்தோடு தன்னிடம் வருவதை அவரால் காண இயலும். ஆனால் அதே அருகில் இருக்கும் மரங்களை அதே வேகத்தோடு அல்லாமல் அதை விட சிறிது வேகத்தோடு அவரை விட பின்தங்கி போவதாக அவரால் காண இயலும். 2ஆம் பாடத்தில் நம்மால் நிலவை காண இயலும். நாம் அனைவரும் பஸ் அல்லது காரில் யாத்திரை செய்யும் போது நிலவை தன்னை பின்தொடர்த்தி வரும்படி நம்மால் காண இயலும். நிலவு தன்னை பின்தொடர்த்தி வருவதை நம்மால் காண இயலும். ஆகையால் ஓய்வு மற்றும் இயக்கம் இது மிகவும் முக்கியமான சராசரி வாழ்வு ஆகும். அல்லது நிஜ வாழ்வில் ஓய்வு மற்றும் இயக்கத்தை படிப்பது மிகவும் அவசியமாகிறது. ஆகையால் முதலாக நாம் படிக்கப் போகிறது ஓய்வு மற்றும் இயக்கம், இவ்விரண்டின் வித்தியாசங்கள். இதில் நாம் முதலாக படிக்கப் போகிறது ஆதிப்புள்ளி, அப்படி என்றால் டேட்டம், மற்றும் குறிப்பாயம், அப்படி என்றால் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். இதில் நம்மால் 2 சித்திரங்களை காண இயலும். இதில் முதல் சித்திரத்தில் 2 நபர்களை நம்மால் காண இயலும். இதில் ஒரு நபரை நாம் ஒரு திசையில் ஓடுவதாக நாம் நினைப்போம், மற்ற நபரும் அதே திசையில் அதே வேகத்தோடு ஓடுவதை நாம் காண இயலும். ஒரு நபருக்கு இன்னொரு நபர் ஓய்வில் இருப்பதாக காண்பார்கள் காண இயலும். ஆனால் இங்கு இருக்கும் இந்த 3ஆம் நபருக்கு அந்த 2 நபர்களும் இயக்கம், அப்படி என்றால் ஓடுவதை அவரால் காண இயலும். ஆகையால் ஓய்வு மற்றும் இயக்கம் இது பார்க்கும் நபருடைய மேல் தீர்மானிக்கப்படுகிறது. ஆகையால் நமக்கு ஒரு ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ், அப்படி என்றால் ஒரு குறிப்பாயம் தேவைப்படுகிறது. எதை வைத்து நாம் கிட்டத்தட்ட அனைத்து பொருட்களுடைய ஓய்வு மற்றும் இயக்கத்தை நம்மால் தீர்மானிக்க இயலும். இந்த படத்தில் இதை நாம் குறிப்பாயம், அப்படி என்றால் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் என்று கூறலாம். இது ஒரு குறிப்பாயம் அல்லது ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸின் ஒரு உதாரணமாகும். ஒரு ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸில் ஒரு புள்ளியை நம்மால் அமைக்க இயலும். இதன் வாயிலாக நாம் இயக்கத்தின் சார்ந்த உள்ள அனைத்து விஷயங்களையும் நம்மால் கண்டுபிடிக்க இயலும். இது ஒரு குறிப்பாயம் அல்லது ஒரு ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸின் மிகவும் சுலபமான வடிவமாகும். இதில் இதை நாம் ஆதிப்புள்ளி என்று கூறலாம். இதே ஒரு நபர் இங்கு இருந்தால் அவருடைய ஓய்வு மற்றும் இயக்கம் அல்லது இவ்விரண்டை சார்ந்த உள்ள அனைத்து விஷயங்களையும் நாம் இந்த ஆதிப்புள்ளியின் வாயிலாக நம்மால் காண இயலும். அடுத்தபடியாக நாம் இயக்கத்தின் வகைகள், அப்படி என்றால் டைப்ஸ் ஆஃப் மோஷனை பற்றி பார்ப்போம். இயக்கத்தின் முக்கிய 4 வடிவங்கள் உள்ளன. நேர்கோட்டு இயக்கம், அப்படி என்றால் லீனியர் மோஷன். வட்ட இயக்கம், அப்படி என்றால் சர்க்குலர் மோஷன். அலை இயக்கம், அப்படி என்றால் ஆசிலேட்டரி மோஷன். மற்றும் ஒழுங்கற்ற இயக்கம், அப்படி என்றால் ரேண்டம் மோஷன். முதலாக நேர்கோட்டு இயக்கம், அப்படி என்றால் ஒரே நேர்கோட்டில் நடக்கும் இயக்கத்தை நாம் நேர்கோட்டு இயக்கம் அல்லது லீனியர் மோஷன் என்று கூறலாம். ஒரே நேர்பாதையில் ஒருவர் ஓடிக்கொண்டிருந்தால் அல்லது இயக்கம் நடந்து கொண்டிருந்தால் அதை நாம் நேர்கோட்டு இயக்கம் என்று கூறலாம். இதன் மிகவும்
இதன் மிகவும் சுலபமான உதாரணமாகும். ஒரு வீரர் 100 மீட்டர் பந்தயத்தில் ஓடுவது. அடுத்ததாக வட்ட இயக்கம் அப்படின்றது சர்க்குலர் மோஷன். ஒரு வட்டத்தில் நடக்கும் இயக்கத்தை நாம் வட்ட இயக்கம் என்று கூறலாம். இதன் உதாரணத்தை நாம் அடுத்த 2 பாகத்தில் காணலாம். 3வது அலை இயக்கம் அப்படின்றால் ஆசிலேட்டரி மோஷன். ஒரே இடத்திலிருந்து 2 பக்கமும் ஒரே சமமான அளவில் இயக்கம் நடந்து கொண்டிருந்தால் அதை நாம் அலை இயக்கம் என்று கூறலாம். இதன் மிகவும் முக்கியமான உதாரணமாகும் ஒரு பெண்டிலும் ஸ்விங். இது தன்னுடைய ஓய்வு இடத்திலிருந்து முன்னும் பின்னும் ஒரே அளவு சென்று வரும். அடுத்ததாக ஒழுங்கற்ற இயக்கம் அப்படி என்றால் ரேண்டம் மோஷன். இதன் உதாரணம் இங்கு நம்மால் காண இயலும். ஒரு ஒழுங்கே அல்லாமல் எந்த பாதையிலும் செல்லக்கூடிய ஒரு பாதை அமைத்து கொண்ட ஒரு பொருளை நாம் ஒழுங்கற்ற இயக்கம் செய்வதாக நம்மால் கூற இயலும். இப்போது நாம் படிக்கப் போகிறது தொலைவு மற்றும் இடப்பெயர்ச்சி. தொலைவு என்பது ஒரு புள்ளியிலிருந்து மறுபுள்ளிக்கு பொருள் நகர்ந்த பாதையின் நீளம். மற்றும் இடப்பெயர்ச்சி என்பது இரு புள்ளிகளுக்கு இடையே உள்ள மிக சிறிய தொலைவின் நீளம். இதை நாம் பார்ப்போம். இப்போது நம்மிடத்தில் இங்கு 2 புள்ளிகள் உள்ளன. இதில் ஒரு புள்ளியிலிருந்து இன்னொரு புள்ளி செல்வதற்கு எண்ணற்ற பாதைகள் உள்ளன. பாதை 1, 2, 3 மற்றும் ஒரு பாதை வெறும் ஒரு நேர்கோட்டு பாதையாகும். இந்த எண்ணற்ற பாதைகளில் எல்லா பாதைகளின் நீளம் தொலைவு என்று கூறலாம். அதே இங்கு உள்ள அனைத்து பாதைகளின் நீளம் அதில் உள்ள மிக சிறிய அளவு பாதையின் நீளமானது இடப்பெயர்ச்சி என்று கூறுகிறோம். இதை மறுபடியும் பார்ப்போம். இது ஒரு பாதையாக இருந்தால் நம்மால் சுலபமாக காண முடிகிறது இந்த பாதையின் நீளத்தை விட அதிகமாகும். அதேபோல் இந்த பாதையின் நீளம் மற்ற 2 பாதையின் நீளத்தை விட அதிகமாகும். இந்த எண்ணற்ற பாதைகளின் நீளத்தில் இருக்கும் மிக சிறிய நீளம் கொண்ட பாதையை நாம் இடப்பெயர்ச்சி என்று கூறுகிறோம். இப்பொழுது நாம் தொலைவு மற்றும் இடப்பெயர்ச்சியின் நடுவில் உள்ள வித்தியாசங்களை பார்ப்போம். முதலாக தொலைவு என்பது ஒரு ஸ்கேலர் அளவாகும் மற்றும் இடப்பெயர்ச்சி ஒரு வெக்டர் அளவாகும். தொலைவை பற்றி கூறும்போது அதன் எண் மதிப்பு மட்டும் இருந்தால் ஒரு பொருளின் தொலைவை நாம் கண்டுபிடிக்க இயலும். ஆனால் இடப்பெயர்ச்சியை கண்டுபிடிக்கும் பொழுது எண் மதிப்போடு சேர்ந்து திசையும் கொடுத்தாக வேண்டும். அடுத்ததாக தொலைவு என்பது நகரும் பாதையை சார்ந்தது. அப்படியென்றால் வெவ்வேறு பாதைகளுக்கு வெவ்வேறு தொலைவாக அமையும். ஆனால் இடப்பெயர்ச்சி 2 புள்ளிகளை மட்டும் சார்ந்ததாகும். 2 புள்ளிகளுக்கு இடையே ஒரே இடப்பெயர்ச்சி அமையும். 3வது எத்திசையிலும் தொலைவு என்பது நேர்குறி மதிப்பை பெறுகிறது ஏனெனில் திசை சார்ந்தது அல்ல. அப்படியென்றால் ஒரு புள்ளியிலிருந்து எந்த திசையில் சென்றாலும் தொலைவு என்பது மாறாமல் இருக்கிறது. அப்படியென்றால் தொலைவு என்பது திசை சார்ந்தது அல்ல. அப்படியென்றால் இது ஒரு ஸ்கேலர் அளவாகும். ஆனால் ஒரு புள்ளியில் வெவ்வேறு பாதைகளை செல்லும் பொழுது இடப்பெயர்ச்சி வெவ்வேறு திசையை கொண்டதாக அமைகிறது. ஆகையால் இடப்பெயர்ச்சியை பற்றி கூறும்போது அதன் திசையை கூட
நம்மால் அதுடைய திசையை கூட நாம் குறித்தாக வேண்டும். ஆகையே இடப்பெயர்ச்சி ஒரு வெக்டர் அளவாகும். பின்பு படித்த தொலைவு மற்றும் இடப்பெயர்ச்சியை சார்ந்த ஒரு கேள்வியை நம்மால் காண இயலும். இது ஒரு வட்டமாகும். இந்த வட்டத்தின் ரேடியஸ், ரேடியஸ் என்றால் ஆரம், 5 ஆகும். ரேடியஸ் 5 ஆனால் இந்த நீளமும் 5 ஆகிறது. இது வட்டத்தின் மையப்புள்ளியாக அமைகிறது. இதில் இதை புள்ளி A என்று கூறலாம், இதை புள்ளி B என்று கூறலாம், மற்றும் இதை புள்ளி C என்று கூறலாம். இப்பொழுது Aயிலிருந்து ஒரு நபர் இந்த பாதையை கடந்து புள்ளி Bயை போய் சென்று அடைகிறார். அவருடைய தொலைவு மற்றும் இடப்பெயர்ச்சி என்னவென்று நாம் காண்போம். தொலைவு அப்படி என்றால் டிஸ்டன்ஸ். 5 + 5 அப்படி என்றால் 10 ஆகும். ஆனால் இடப்பெயர்ச்சி அப்படி என்றால் டிஸ்பிளேஸ்மெண்ட் 10 விட சிறிய அளவு கொண்டதாக இருக்கும். நம்மால் இங்கு காண இயலும். இதே மையப்புள்ளியை நாம் ஓ என்று கூறினால் ஏபிஓ ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக அமைகிறது. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் என்றால் செங்கோண முக்கோணம் ஆகும். ஆகையால் பைத்தகோரஸ் தியரம் படி ஏபியின் நீளம் ரூட்டின் கீழ் (5²+5²) ஆகும். அப்படி என்றால் 5√2. சுலபமாக நம்மால் காண இயலும். பாதை ஏஓபியை விட பாதை ஏபி மிகவும் சிறியதாக உள்ளது. ஆகையால் இடப்பெயர்ச்சி தொலைவை விட சிறிய அளவு கொண்டது. அதே அந்த நபர் ஏஓசி பாதையில் சென்றால் அவருடைய தொலைவு மற்றும் இடப்பெயர்ச்சி இரண்டும் 5+5 ஆகும். ஐந்து பிளஸ் 5 என்றால் 5 மற்றும் 5 கூட்டினால் நமக்கு 10 கிடைக்கிறது. இந்த இடத்தில் தொலைவு மற்றும் இடப்பெயர்ச்சி இரண்டும் சமமாக இருக்கிறது. ஆனால் இதுவே அந்த நபர் வட்டத்தின் ஒரு புறத்தில் இருந்து மறுபுறம் இந்த பாதையை கடந்து சென்றால் நாம் காண்போம் அவருடைய இடப்பெயர்ச்சி மற்றும் தொலைவு எவ்வளவு இருக்கும் என்று. அவருடைய இடப்பெயர்ச்சி சுலபமாக 10 தான் இருக்கும். ஆனால் அவருடைய தொலைவு என்பது, அவருடைய தொலைவு என்பது இந்த வட்டத்தின் சுற்றளவை விட பாதியாக இருக்கும். அப்படி என்றால் கணக்கில் தாம் படித்திருப்பீர்கள், சுற்றளவு என்பது 2π × r ஆகும். இந்த இடத்தில் இது π × r ஆகும். π × r என்றால் பாயை r ஆல் பெருக்கினால் π × r என்று நாம் அதை ஆங்கிலத்தில் கூறுகிறோம். இங்கு r அப்படி என்றால் ரேடியஸ். அப்படி என்றால் இந்த வட்டத்தின் ஆரம் என்பது 5 ஆகும். ஆகையால் இடப்பெயர்ச்சி 10 ஆகும் மற்றும் தொலைவு என்பது 5 × π. 5 பாயால் பெருக்கினால் வரும் எண் ஆகும். அடுத்தபடியாக நாம் படிக்கப் போகிறது வேகம் மற்றும் திசை வேகம். வேகம் என்பது தொலைவு மாறுபாட்டு வீதமாகும் அல்லது ஓரலகு
நிறத்தில் கடக்கும் தொலைவால் எனலாம் வேகத்தில். அதேபோல் திசைவேகம், திசைவேகம் என்பது இடப்பெயர்ச்சி மாறுபாட்டு வீதமாகும், அல்லது ஓரலகு நிறத்தில் கடக்கும் இடப்பெயர்ச்சி என நாம் திசைவேகத்தை கூறலாம். அப்படியென்றால் வேகம் என்பது தொலைவின் கீழ் நேரமாகும், மற்றும் திசைவேகம் என்பது இடப்பெயர்ச்சியின் கீழ் நேரமாகும். வேகம் என்பது ஒரு ஸ்கேலார் அளவாகும், ஏனெனில் வேகம் என்பது தொலைவின் கீழ் நேரமாகும். தொலைவு மற்றும் நேரம் இரண்டும் ஸ்கேலார் அளவாகும், ஆகையால் வேகமும் ஒரு ஸ்கேலார் அளவாகும். ஆனால் திசைவேகம் என்பது ஒரு வெக்டர் அளவாகும், ஏனெனில் இடப்பெயர்ச்சி ஒரு வெக்டர் அளவாகும், ஆகையால் திசைவேகமும் ஒரு வெக்டர் அளவாகும். வேகம் என்பது ஒரு ஸ்கேலர் அளவாக இருப்பதால் எத்திசையிலும் சென்றால் இதே வேகம் ஒரு ஸ்கேலார் அளவாக இருப்பதால் எத்திசையிலும் சென்றால் வேகம் என்பது திசையற்ற ஒரு அளவாகிறது. இங்குதான் இங்கு எழுதியுள்ளது, எத்திசையிலும் வேகம் என்பது நேர்குறி மதிப்பை பெறுகிறது, ஏனெனில் திசை சார்ந்தது அல்ல. திசைவேகம் இடப்பெயர்ச்சியை மீது சார்ந்த ஒரு அளவாகும், ஆகையால் திசைவேகம் எதிர்குறி மதிப்பும் பெற்றது. அடுத்ததாக முடுக்கத்தை பற்றி பார்ப்போம். முடுக்கம் என்றால் அக்ஸலரேஷன். முடுக்கம் என்பது திசைவேக மாறுபாட்டு வீதமாகும், அல்லது ஓரலகு நேரத்தில் ஏற்படும் திசைவேக மாறுபாடு எனலாம். அப்படியென்றால் திசைவேகத்தில் இருக்கும் மாற்றம் அதன் கீழ் நேரத்தை நாம் முடுக்கம் என்று கூறலாம். திசைவேகம் ஒரு வெக்டர் அளவாகும், நேரம் ஒரு ஸ்கேலர் அளவாகும், ஆகையால் முடுக்கம் என்பது ஏனெனில் திசைவேகத்தை சார்ந்த ஒரு அளவாகும், ஆகையால் இதுவும் ஒரு வெக்டர் அளவாகும். ஆகையால் நாம் இந்த பாடத்தின் இறுதி பாகத்தில் வந்துவிட்டோம். முதல் பாகம் இயக்கத்தின் முடிவுக்கு நாம் வந்துவிட்டோம். இந்த பாகத்தில் நாம் எண்ணற்ற தலைப்பின் கீழ் படித்தோம். முதலாக நாம் படித்தது உபைவு மற்றும் இயக்கம். எவ்வாறு இவ்விரண்டும் மாறுபட்ட அளவாகும் என்பதை நாம் கண்டோம், மற்றும் நமக்கு குறிப்பாயம் மற்றும் ஆதிப்புள்ளியின் தேவை எவ்வாறு வந்தது என்பதையும் நாம் கண்ட முயற்சி செய்தோம். இதே நம்மிடத்தில் ஆதிப்புள்ளி மற்றும் குறிப்பாயம் இல்லை என்றால் வெவ்வேறு பொருட்களுக்கு மற்ற பொருட்களின் ஓய்வு மற்றும் இயக்கம் வெவ்வேறாக தெரியும். இதே எனக்கு பி என்ற ஒரு நபர் ஓடிக்கொண்டிருந்தால் என் முன்னால், நானும் ஒரு பாதையில் ஓடிக்கொண்டிருந்தால் எனக்கு அவருடைய பாதை வேறு மாதிரி தெரியும். அதே ஒருவர் நின்று கொண்டிருந்தால் அவருக்கு அந்த மனிதனின் திசைவேகம் வேகம் மாறுபட்டதாக தெரியும். ஆனால் அதுவே நான் ஒரு குறிப்பாயத்தில் ஒரு ஆதிப்புள்ளியை நான் அமைத்தால் அந்த மனிதன் மற்றும் என்னுடைய மற்றும் அனைத்து பொருட்களுடைய குறிப்பாயம், மற்ற அனைத்து பொருட்களின் தொலைவு, இடப்பெயர்ச்சி, வேகம், திசைவேகம் மற்றும் முடுக்கத்தை நம்மால் மிகவும் கண்ணியத்தோடு நம்மால் காண இயலும். ஆகையால் ஓய்வு மற்றும் இயக்கத்தை பற்றி நாம் பார்த்தோம். எதில் முக்கியமாக நாம் பார்த்தது குறிப்பாயம் மற்றும் ஆதிப்புள்ளி. அடுத்ததாக நாம் இயக்கத்தின் வகைகளை பற்றி பார்த்தோம். மிகவும் சுலபமான தலைப்பாக அமைந்தது. இதுக்கு அப்புறம் நாம் பார்த்தது தொலைவு மற்றும் இடப்பெயர்ச்சி, டிஸ்பிளேஸ்மெண்ட் மற்றும் டிஸ்டன்ஸ். டிஸ்பிளேஸ்மெண்ட் என்றால் இடப்பெயர்ச்சி, டிஸ்டன்ஸ் என்றால் தொலைவு. இவ்விரண்டும் எவ்வாறு மாறுபட்டதாக இருந்தன என்பதை நாம் கண்டோம். அதேபோல் நாம் வேகம் மற்றும் திசைவேகத்தை பற்றி பார்த்தோம். வேகம் என்றால் ஸ்பீட், திசைவேகம் என்றால் வெலாசிட்டி. இதில் வேகம் மற்றும் தொலைவு ஸ்கேலார் அளவாகும், திசைவேகம் மற்றும் இடப்பெயர்ச்சி வெக்டர் அளவாகும். திசைவேகம் மற்றும் இடப்பெயர்ச்சியை பற்றி கூறும்போது திசையையும் நம்மால் கூற வேண்டும். நம்மால் திசையும் நாம் திசையும் கூற வேண்டும் திசைவேகம் மற்றும் இடப்பெயர்ச்சியை பற்றி பேசும்போது. இறுதியாக நாம் முடுக்கத்தை பற்றி பார்த்தோம். முடுக்கம் என்றால் அக்ஸலரேஷன். திசைவேகத்தின் மாற்றம் ஒரு நேரத்தில் எவ்வாறு நடந்தது என்பது முடுக்கம் என்று குறிக்கிறோம்.
ஆகையால் நாம் இந்த பாடத்தின் இறுதியில் வந்துவிட்டோம். அடுத்த பாடத்தில் நாம் வெவ்வேறு வரைபடங்களை பற்றி பார்ப்போம். அதுவரை அடுத்த பாடத்தில் காணும் வரை நன்றி, வணக்கம்.